ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சில முக்கிய புவியியல் குறியீடுகள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புவிசார் குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் உற்பத்திக்காக புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சா எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம பார்க்கலாமா? ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. ஓகேவா, நீங்கள் சொல்லும் போதே பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரம் பட்டுனாவே ஃபேமஸ், பட்டுக்கு தான் ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன் கோயம்புத்தூர், மாவு அரைக்கும் இயந்திரம் கோரா பட்டு சேலை. கோரா பட்டு சேலைக்கு கோ கோ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கோரா பட்டு சேலை கோயம்புத்தூர், மாவு அரைக்கும் இயந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் தஞ்சாவூர், தஞ்சாவூர்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தஞ்சாவூர் தாத்தா தலையாட்டு பொம்மை தா தா. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் ஓவியங்கள் கலைநயமிக்க தட்டுகள், தட்டுகள் தா, தலையாட்டி பொம்மை வீணை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் தஞ்சாவூருக்கு. நாகர்கோவில் கோயில் நகைகள், இங்கேயே கோயில் இருக்கு அங்கேயே கோயில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காதீங்க. நாகர்கோயில் கோயில் நகைகள். ஈரோடு மஞ்சள், மஞ்சள் மாநகர் ஈரோடு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு. சேலம் எதுக்கு என்ன அப்படின்னா வெண்பட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பவானி போர்வைகள், பவானி போர்வைகள். மதுரை சுங்குடி சீலை, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள். இப்போது சுவாமிமலை, சுவாமி வந்து வெண்கலச் சிலை, வெண்கலச் சிலைகள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், வெண்கலச் சிலையில் சுவாமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம மாதிரி வச்சுக்கோங்க. நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, இப்போ கோவிலில் குத்துவிளக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ பத்தமடை பாய், பத்தமடை பாய், பாயை மடிச்சு வைப்போமா? ஓகே, அந்த மாதிரி சர்க்கிட்டு வச்சுக்கோங்க. நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீலகிரியிலாம் ஸ்வெட்டர் நிறைய போடுவாங்க, அதனால் அங்கே பாரம்பரிய பூத்தையல் வேலை அதிகமாக இருக்கும், அதனால் நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். மகாபலிபுரம் சிற்பங்கள், ஏற்கனவே தெரியும் மகாபலிபுரம்னாவே ஃபேமஸ் சிற்பங்களுக்காக தான் அப்படின்னு. சிறுமலை மலைவாளை, சிறுமலையில் வந்து என்ன இதுனா மலைவாளை. ஏத்தோ மலைங்கிற இடத்துக்கு வந்து தேங்காய் புவிசார் குறியீடாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீசா எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.